ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். நம்ம லைஃப்பில் எல்லாருமே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம். அதாவது இப்போ காலேஜ் படிக்கிங்க அப்படின்னா, உங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ப்ரைவேட் பஸ்னாலும் சரி, கவர்மெண்ட் பஸ் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பஸ்லையோ கார்லையோ இல்லை பைக்கில் எதில் ட்ராவல் பண்ணாலும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு ஒரு அவசியத்தில் கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ரெஸ்ட் ரூம் இல்லைனா ஒரு கடை வச்சுருக்காங்கன்னா அந்த கடையில் ரெஸ்ட் ரூம், ஏதாவது ஒரு ரெஸ்ட் ரூமை நம்ம யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ரீசெண்டாக நான் இப்போது ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு நடந்த ஒரு பிரச்சனை தான் இப்போ நான் பேச போகிறேன். பட் அதை பற்றி தெரிஞ்சிருக்க முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கிங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்னே புரியும். அரைக்குறையாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அவேர்னஸாக இருக்க சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி நான் வந்து கோயம்புத்தூர் போயிருந்தேன். ஸோ கோயம்புத்தூர் போயிட்டு வரும்போது நம்ம எப்பவும் போல் ப்ரைவேட் பஸ்ஸில் புக் பண்ணிட்டு வந்தோம். ஸோ எந்த பஸ் பேரும் சொல்ல மாட்டேன், எந்த பேக்கர்னு சொல்ல மாட்டேன். ஒரு பேக்கரியில் போய் வண்டி நின்றுச்சுங்க, ஓகேங்களா. ஸோ வண்டி நின்னோடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எப்படியும் டைம் வந்து ஆக்சுவலி ஒரு 2:30 இருக்கும், ஓகேங்களா. அந்த டைமில் ஒரு பேக்கர் நீ போயிட்டாங்க. ஸோ எந்த பஸ்ஸில் நீங்கள் போனாலுமே, கவர்மெண்ட் ஆகட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும், நீங்கள் காரில் போனாலும் சரி, ஒரு பைக்கில் போனாலும் சரி, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஒன்று வரும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடையோ இல்லை டீ குடிக்கோ எதுக்காக ஒன்று நிற்பது போது ரெஸ்ட் ரூம் கண்டிப்பாக போவீங்க. ஸோ அங்கே ஒரு ப்ரைவேட் ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரெஸ்ட் ரூமில் என்ன நினச்சு அப்படின்னா, ஒரு அக்கா திடீர்னு வெளியே வராங்க. நாங்கள் டீ குடிச்சு நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியே வராங்க. நானும் ஒரு அண்ணனும், ஸோ நாங்கள் வந்து சும்மா பார்த்துட்டே இருந்தோம், ஒரே அண்ணன் சொல்லிட்டு பேசுவோம் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டுருக்கும்போது, அந்த அக்கா வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, உள்ளே இருந்து யாரும் எட்டி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நாங்கள் இருந்த அந்த இடம் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா, மதுரைக்கும் தாராபுரத்துக்கும், அது சி மதுரையில் திண்டுக்கலுக்கும் தாராபுரத்துக்கும் நடுவில் ஒரு இடத்துல ஒட்டஞ்சத்திரம், ஓகே உடையில. ஸோ அதுக்குள்ள ஒரு இடம் கரெக்டாக எங்கேன்னு எனக்கு ப்ரிடிக் பண்ண தெரில, பட் மதுரை தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் இந்த மூணு இதுக்கும் நடுவில் தான் சம்திங் ஒரு பேக்கரி. ஸோ அங்கேருந்து பார்க்கற நமக்கு தெரியும் பின்னாடி வந்து பெரிய காடு, ஓகேங்களா. இங்கே ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க, பின்னாடி பெரிய காடு. ஸோ எப்படி பார்த்தாலும் காடு மீன்ஸ் ஃபுல்லாக முள்ளு செடி அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு பள்ளம் இருக்குது, ரெஸ்ட் ரூமுக்கு பின்னாடியே பெரிய பள்ளம். அங்கேருந்து ஏறி பார்க்குறது வந்து கஷ்டமான விஷயம், அவங்க சொல்லும் போது புரியல. ஸோ எங்களுக்கு பின்னாடி ஒரு அண்ணன் வந்து, ஓகே நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டாரு. ஓகே நமக்கு அந்தளவுக்கு ஒரு சென்ஸ் இல்லை, என்னென்னா எப்படி முடியும் அப்படின்னா, அவர் டக்கு டக்குன்னு போயிட்டு அந்த காடை சொல்லி உள்ளே யாருமே இல்லை. எட்டி பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஓகே எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்காங்க, ஜன்னலில் அந்த கம்பி கம்பி இல்லை, அதாவது அந்த கிளாஸ் இருக்கும்ல, ஸோ அந்த கிளாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஃபோன் எடுத்து வச்சுட்ருக்கான். அதாவது தான் ஃபோனை அந்த சைடு வழியாக இருந்து வச்சுட்ருக்கான். ஸோ டைம் எத்தனை பார்த்தீங்க அப்படின்னா, 2 to 2:30. ஸோ இத்தனை மணிக்கும் ஒரு ப்ரைவேட் பாத்ரூமில், ஸோ 2:30 இத்தனை மணிக்கு, அதாவது ஒரு நம்ம அவசரமாக ரெஸ்ட் ரூம் போகிறோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் அந்த பஸ் வந்து மிஞ்சி போனால் 15 மினிட்ஸ் தான் நிற்கும். அந்த 15 மினிட்ஸில் நம்மளால் அவசரப்பட்டு எங்கெங்கே சுற்றி சுற்றி பார்க்க முடியாது. ஸோ ஏதாவது ஹோட்டல் போனால் கூட நமக்கு டைம் இருக்கும், பொறுமையாக உட்காந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஏதாவது ஹிடன் கேமரா இருக்கா ஸ்பை கேமரா இருக்கான்னு பார்த்துக்கலாம். பட் அந்த ரெஸ்ட் ரூம்ன்றது வந்து நம்ம அர்ஜென்ட்டுக்கு போகிறது, 2 நிமிஷத்தில் அந்த சுற்றி சுற்றி எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஸோ இவங்களுக்கு அந்த டவுட் வந்து நான் வந்து பார்த்தக்கப்புறம் இங்கேருந்து கல்லெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க, என்னென்ன பண்ணாங்க அவனை பிடிக்கவே முடியல, பின்னாடி ஏன்னா பெரிய ஒரு இது. ஸோ இங்கேருந்து அங்கே ஃபுல்லாகவே அடைச்சிருக்காங்க, நம்ம இங்கிட்டருந்து அங்கே போக முடியாது, அங்கிட்டருந்து யாரும் இங்கே வர முடியாது. பட் இவங்களோட பாத்ரூம் வந்து கடைசி அங்கே இருக்கிறனால அங்கே வந்து ஜன்னல் மூலமாக இப்படி பண்ணியிருக்கான். இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கி அதாவது நான் இப்படி ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. அதாவது இந்த மாதிரி, அதாவது மோஸ்ட்லி சொல்லுவாங்க ஹிடன் கேமரா இந்த மாதிரி எட்டி பார்ப்பாங்க, இதெல்லாம் வந்து ஒரு நியூஸ்லேயோ இல்லை ஒரு படத்துலையோ நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தவிர நான் போன பஸ்ஸில் இந்த மாதிரி ஒன்று ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணவே இல்லை. ரீசெண்டாக ஒரு இஷ்யூ கூட இருந்துச்சு, பஸ்ஸில் போகிறவங்கள வந்து பஸ்ஸில் க்ளீன் பண்ணுற இந்த பக்கத்து பேசஞ்சர் கூட இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க பஸ்ஸில் வச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் கூட ரீசெண்டாக போயிட்டு இருந்துச்சு. பட் அது ஒரு பக்கம் இருக்கும்போது, அதே பஸ்ஸில் போகும்போது நம்ம ரெஸ்ட் ரூம் போகிற இடத்துல இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு கூட அதில் சொல்லியிருந்தாங்க, பெட்ரோல் பங்க்கு ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப சேஃபானது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுற அந்த ப்ரைவேட் ரெஸ்ட் ரூம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம போகும்போது ஏதாவது சுற்றி சுற்றி ஏதாவது சம்திங் இருக்கா கேமரா இருக்கான்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்றது என்னோட மிகப்பெரிய கருத்து. ஏன் அப்படின்னா, ஒரு 2:30 கூட நமக்கு வந்து ஒரு சேஃப் இல்லை. அதாவது நான் எப்போனாலும் காலையில் தான் இது இல்லை பார்த்தா, நைட்டு தான் இதில் பார்த்தா, ஒரு 2:30 கூட இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கும்போது என்னால் வந்து யோசிக்கவே முடியல. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் நாளை பின்ன ரெஸ்ட் ரூம் போகும்போது கண்டிப்பாக உஷாராகவே இருங்க. ஸோ யார் எங்கே எப்படி பண்ணுறாங்க நமக்கும் தெரிய மாட்டேங்கி, ஸோ எங்கெங்கே கேமரா வைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்கி. முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்மளை சேஃபாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன். பட் நிறைய பேர் அதாவது நிறைய பேர் பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க, நிறைய பேர் காரில் ட்ராவல் பண்ணுறாங்க. எங்கே ட்ராவல் போனால் கண்டிப்பாக ஒரு அர்ஜென்ட் அப்படிங்கும்போது பக்கத்தில் உள்ள ஒரு ப்ரைவேட் எல்லாம் போவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லது. அப்படி இவங்க வீடியோ எடுத்து இவங்க என்னத்தை கிளிக்க போகிறாங்கன்னு ஒன்றும் புரியவும் இல்லை. ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு, இந்த மாதிரி ஒரு கேவலமான கீழ்த்தனமான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னு நமக்கு புரியவே இல்லை. ஸோ இருந்தாலும் ஓகே, நீங்கள் சேஃபாக இருங்க. ஸோ உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன், அதனால அந்த வீடியோ ஃபுல்லாக பேசியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஒரு ட்ராவலராக இருந்தாலோ, இல்லை அதிகமாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதாலோ, உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலோ, நம்ம ரிலேஷன் இதிலே யாரும் இருந்தாலோ, கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லுங்கள், அவேர்னஸாக இருக்க சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும்
அவங்கள எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் தப்பிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய்.